மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் பொதுமக்கள் சுகாதாரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தில் 8 கிலோமீட்டர் ஆரோக்கிய நடைப்பயிற்சி மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை நடத்தும்படி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி வேலூர் மாவட்டத்தில் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தில் 4வது மாதமாக 8 கிலோமீட்டர் ஆரோக்கிய நடைப்பயிற்சி வேலூர் கோட்டை காந்தி சிலை அருகே நேற்று நடந்தது. நிகழ்ச்சிக்கு வேலூர் மாவட்ட கலெக்டர் சுப்புலட்சுமி தலைமை தாங்கி ஆரோக்கிய நடைப்பயிற்சியை தொடங்கி வைத்தார். கோட்டை காந்தி சிலை அருகே இருந்து தொடங்கிய நடைப்பயிற்சி பெங்களூரு சாலை கோட்டை சுற்றுச்சாலை பெரியார் பூங்காவின் வெளிப்புற நடைபாதை வழியாக கோட்டைக்குள் வந்து மைதானம் காவலர் பயிற்சி பள்ளி ஜலகண்டேஸ்வரர் கோவில் வழியாக மீண்டும் காந்தி சிலை அருகே வந்த போது 4 கிலோமீட்டர் தூரம் நிறைவடைந்தது. அங்கிருந்து மீண்டும் நடைப்பயிற்சி அதே வழியில் பயணித்து 2வது சுற்றை நிறைவு செய்து 8 கிலோமீட்டர் தூரம் முடிவடைந்தது. நடைப்பயிற்சியில் கலெக்டர் சுப்புலட்சுமி, வேலூர் மாநகராட்சி மேயர் சுஜாதா, கமிஷனர் ஜானகி, சுகாதார பணிகள் துணை இயக்குநர் பானுமதி, வேலூர் உதவி கலெக்டர் கவிதா மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள், அலுவலர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நடைப்பயிற்சியொட்டி கோட்டை காந்தி சிலை பெரியார் பூங்கா அருகே மற்றும் காவலர் பயிற்சி பள்ளியின் அருகே சிறப்பு மருத்துவ முகாம் நடந்தது. இந்த நடைப்பயிற்சியில் கலந்து கொண்டவர்கள் பொதுமக்கள் இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்து கொண்டனர்.